அஸ்ஸலாமு அலைக்கும் அல்சியா சேனல். இன்றைக்கி பீஃபில் வந்து ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். பாருங்கோ, இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு 1/2 கிலோ பீஃப், அதை நல்லா பொடியாக கட் பண்ணி 4 ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு 4 ஸ்பூன் தயிர் ஊற்றி உப்பு போட்டு வச்சிடணும். வச்சுட்டு நம்ம அடுப்பில் குக்கரை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்ல ஒரு 5-6 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் காஞ்சிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்புத்தூள், தக்காளி 2, வத்தல், ஏலம், கருவா, கிராம்பு, ரொம்ப இலை, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், சின்ன வெங்காயம் நல்லா கைக்கு 1 குத்து குடிச்சிடணும். எண்ணெய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, ஏலம், கருவா, கிராம்பு, அப்புறம் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டுடணும். சின்ன வெங்காயத்தை போட்டு நன்றாக கிளறணும். இது வந்து என்ன பண்ணணும்னா, இதுக்கு வந்து ஜீரகத்தூள் எந்த தூளுமே மசாலா தூள் போடக்கூடாது. வெறும் வத்தல் பொடி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எண்ணெயில் போட்டு தான் நல்லா பொன்னிறமாக வசக்கி இந்த பீஃப் வைக்கணும். இது ரொம்ப சுவையாக இருக்கும். வெங்காயம் வசங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வசக்கணும். நல்லா வசக்கிட்டு இந்த முழு வத்தல் ஒரு 3-4 வத்தல் போடணும். முழு வத்தல், இது வந்து உரப்பு நிறைய வேணும்னா 6-7 வத்தல் கூட நீங்கள் போட்டு வைக்கலாம். நான் இது ஒரு 3 வத்தல் தான் போட்டிருக்கேன். தக்காளி போடணும். தக்காளியை பேஸ்டாட்டும் அரைச்சி ஊற்றலாம். தக்காளியை பேஸ்டாட்டும் நீங்கள் அரைச்சி ஊற்றலாம். இதிலேயே மிளகாத்தூள், மிளகாத்தூள் 4 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் நல்லா வதக்குங்க. இதுக்கு வந்து வத்தல் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முழு வத்தல் இவ்வளோ தான் இதுக்கு போடணும். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போடுங்க. பீஃபை தட்டிடும். இதுக்கு வந்து இந்த இது வேக வைக்கிறதுக்கு வந்து 15 நிமிஷம் வேக விடணும். அப்போ தான் நல்லா வேகும். 1 டம்ளர் பெரிய டம்ளருக்கு 1 டம்ளர் நிறைய தண்ணி ஊற்றணும். உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. கரெக்டாக இருக்குது. குக்கரை மூடிடும். குக்கரை மூடிட்டு ஆவி வந்து 15 நிமிஷம் ஏன்னா கிரேவி ரெடி ஆகிட்டு சப்பாத்தி எல்லாத்துக்கும் வைக்கலாம். இந்த இது ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிரேவி ரெடி ஆகிட்டு